அனைவருக்கும் வணக்கம். நான் குரு பாலாம்பாள். சிறுவயதிலிருந்தே பரதநாட்டியத்தில் ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டு கலாட்சேத்திராவில் 1964 டிப்ளமா வாங்கினேன். என்னுடைய குருக்கள் வந்து கலைக்கொண்டிருக்கார் அணேசம்பிள்ளை, கனகாம்புஜம்மா இவங்கள்லாம். ஹிடன் ஐடல் வந்து அது ஒரு ஆர்கனைசேஷன். மறைந்திருக்கும் மாணிக்கங்களை முன்ன கொண்டு வந்து அவங்களுக்கு அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த வகையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் அதாவது நடனமாடிய நடராஜர் சிவன் அவருடைய ஸ்தலம் ஐம்பூத ஸ்தலங்கள்லேயும் நாட்டியதுங்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்திருந்தாங்க. அதில் சிதம்பரம் ஆகாசஸ்தலத்திலையும் திருவானைக்காவல் ஜலஸ்தலத்திலையும் காஞ்சிபுரம் பூமி ஸ்தலத்திலையும் முடிச்சிட்டோம் நாங்கள். அங்கேயும் 400 பரதநாட்டிய மணிகள் வந்து ஆடி அதை நல்ல சந்தோஷமாக கடவுளுக்கு நடராஜருக்கு அர்ப்பணித்தோம். அதே போல் 4வது ஸ்தலமாக திருவண்ணாமலையை எடுத்திருக்கோம். அந்த திருவண்ணாமலை வந்து அக்னிஸ்தலம். சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது ரெண்டு பேரும் சிவபெருமான்கிட்ட போயிருக்காங்க. அப்போ சிவன் என்ன சொன்னாருன்னா, இப்போ நான் அதை நிற்கிறேன், என்னுடைய முடி எது அடி எதுன்னு நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிங்க. அதை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள தான் பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, சிவபெருமான் என்ன வர்றாருன்னா அக்னியாக நின்றுடுறாரு. அக்னி அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்துக்கு போயிட்டு இருக்காரு. பிரம்மா வந்து அன்னபக்ஷி வாகனம் எடுத்து அன்னபக்ஷியாக மாறி மேலே, அதாவது சிவபெருமானுடைய முடியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு தாழம்பு கீழே வருது. அப்போ தாழம்புவை கேட்குறாரு, நீ வந்து சிவபெருமானுடைய முடியை பார்த்தியா அப்படின்னு. அப்போ தாழம்பு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் பார்க்கவே முடியல என்னால் அப்படின்னு. அப்போ பிரம்மா சொல்கிற, நான் பார்த்துட்டேன்னு நீ சொல்லு, பார்த்துட்டேன்னு சொல்லு. அப்போ நான் வந்து பிரம்மா வந்து இப்போ பார்த்துட்டேன், நானும் பார்த்துட்டேன்னு நான் சொல்கிறேன், அதனால் நம்ம சிவபெருமான்ட்டு அதை சொல்லிவிடுவோம் அப்படின்ட்டு கீழே வர்றாரு. தாழம்புவோட கீழே வரும்போது பிரம்மா என்ன ஆகிறாரு, சிவபெருமான்ட்ட நான் உங்கள் முடிய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமானுக்கு எல்லாம் தெரிஞ்சவர், அனைத்து உலகத்துலேயும் என்னென்ன நடக்குதுன்னே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், தியானத்தில் இருக்கிறவர். அந்த சமயத்தில் பிரம்மா அப்படி சொல்லவே பொய் சொல்லவே என்ன ஆச்சு, சிவபெருமானுக்கு கோபம் வந்து அவருடைய தலையை ஒன்று கிள்ளிடுறாரு. அது அந்த அதில் இவர் வந்து, அதாவது திருநாவுக்கரச சுவாமிகள் வந்து தேவாரம் பாடியிருக்கார் நிறைய. அவருடைய பாடலில் திருவங்க மாலைங்கிறதுல நாங்கள் எடுத்திருக்கோம். அதில் பிரம்மாவுடைய தலையை கிள்ளி சிவபெருமான் எதுக்காக கிள்ளினாருங்கிறத அந்த குழந்தைகளுக்கு பரதநாட்டிய கோரியோகிராஃபியில் கொண்டு வந்திருக்கோம். இப்படி வரும்போது சிவபெருமான் வந்து தலைகள், அதாவது சுடுகாட்டில் சிவபெருமான் ஆடுறார் இல்லையா, அந்த சமயத்தில் பிரம்மாவுடைய தலையையும் கையில் வச்சு தானாக மாலையாக போட்டுக்கிறாரு. அந்த இதை வந்து நிகழ்ச்சியும் அந்த நாட்டியத்தில் தெரிவிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு சிவபெருமானுடைய அமிர்தம் கடையிறது மற்ற எல்லாமே தெரிவித்து வரும்போது, இது திருவங்கமாலை திருநாவுக்கரசரால் இயற்றப்பட்டது. அதில் தலையே நீ வணங்காய், கண்களே காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, வாயே வாழ்த்து கண்டாய், இப்படி வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பூர்வமாக நம்முடைய ஒவ்வொரு அங்கத்தையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கணுங்கிற அந்த தத்துவத்தில் கொண்டு போகுது. இந்த பாடலை நான் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கிற முறையில் தேர்ந்தெடுத்து திருவாசகத்திலேருந்து அமையே அப்பா
மணிவாசகர் பாடிய பாடலையும் தேர்ந்தெடுத்து இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் பரதநாட்டியத்தில் வந்து நம்முடைய அங்கங்களை, அதாவது கழுத்து, கை, கண், தலை, உடம்பு, கால் எல்லாமே கடவுளுக்கு அர்ப்பணிக்கணுங்கிற முறையில் அலாரிப்பை சொல்லி கொடுப்போம் நாங்கள். அந்த அலாரிப்பையும் சேர்த்து இந்த திருவங்க மாலையும் சேர்த்து திருவாசகத்தையும் சேர்த்து இந்த குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அந்த தமிழினுடைய அழகு, சிவபெருமான எப்படி வர்ணிக்கிறாங்கங்கிற அந்த நால்வர் எழுதிய தேவாரம், திருப்புகழ், திருவாசகம், பன்னிரு திருமறைகள் இதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்கு இசை அமைத்து கோரியோகிராஃபியும் பண்ணி அதில் சூப்பர் வெர்ஷன், சூப்பர் வெர்ஷனுங்கிறது சிவபெருமானுடைய ஒவ்வொரு லீலைகளையும் அந்த தலையை நீ வணங்காய் பாடலில் வருது, அதை செய் அழகாக செய்கிறாங்க அவங்க. அதே மாதிரி அடுத்த வெர்ஷன், அதாவது சூப்பர் வெர்ஷன், மீடியம் வெர்ஷன், மீடியம் வெர்ஷனுங்கிறது அலாரிப்பு முடித்து சப்தம் சலங்க பூஜை வரைக்கும் செய்த குழந்தைகளுக்கு தயார் பண்ணியிருக்கோம். சூப்பர் வெர்ஷன் சஞ்சாரி பாவத்தில் சிவபெருமானுடைய லீலைகளை காட்டியிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை திருவண்ணாமலையில் July 29 நடைபெறப் போகுது. அதில் பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்க அனைவரும் இந்த சிவபெருமானுக்கும் அவனுடைய லீலைகளை ஆடி நம்முடைய கலையையும் நம்முடைய நம்மையே அர்ப்பணிப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஹிடன் ஐடல் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதில் என்னுடைய கோரியோகிராஃபியும் நான் செய்திருக்கிறேன். அனைவரும் அதில் கலந்து கொண்டு அந்த திருவண்ணாமலை நிகழ்ச்சியை, விழாவை சிறப்புற நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கிப் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனே, தனக்கு செம்மையாய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தே எங்கெழுந்தருளுவதினியே தலையே நீ வணங்க, தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை, தலையே நீ வணங்காய் தலை மாலை, தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை, தலையே நீ வணங்காய் தலை மாலை, தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை. அல்லா குதகத்தை குதகத்தை கிட்டத்தும் தா தித்தா கிட்டத்தக்கை தக்கை கிட்டத்தக்கா கிட்டத்தக்க தை தை
வாயே வாழ்த்து கண்டாய்
தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை தாம் தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை தாம் தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை தாம் தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை தாம் தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை தாம் தித்தாம் கிடது கதை தத்தை கிடது கதாம் தித்தாம் கிடது கதை தத்தை கை கால் கூப்பி தொழி கை கால் கூப்பி தொழி கடி மாமலர் தூவி நின்று கை கால் கூப்பி தொழில் கடி மாமலர் தூவி நின்று கை கால் கூப்பி தொழில் வாய் பாம்பரையார்த்த பரமனை நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி மற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி மற்றவனே நின் பாதம் போற்றி போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி துஞ்சிருளில் ஆடல் உகந்தாய் போற்றி துணீரு மெய்கணிந்த ஜோதி போற்றி துணீரு மெய்கணிந்த சோதி போற்றி செஞ்சடையாய் நின் பாதம் போற்றி போற்றி சங்கரனே திருவண்ணாமலையானுக்கு ஹரோஹரா நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம், நமஸ்காரம். என் பேரு காயத்ரி வெங்கட்ரமணி. பஞ்சபூத ஸ்தலங்களான சிதம்பரம் ஆகாய ஸ்தலத்தில் ஹிடன் ஐடல் டேடி ஃபெஸ்டிவலில் எமது மாணவிகள் ஏற்கனவே ஆடியிருக்கிறார்கள். இப்பொழுது திருவண்ணாமலையில் ஜூலை 29 தேதி நடக்க இருக்கும் ஹிடன் ஐடல் டேடி ஃபெஸ்டிவலில் எமது மாணவிகளும் பங்கேற்கிறார்கள் என்பதை கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த ஹிடன் ஐடல் டீம் அவர்களுக்கும் குரு பாலாம்பாள் மேடம் அவர்களுக்கும் எங்கள் நாட்டிய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த ஹிடன் ஐடல் டீம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினில் எமது மாணவிகளும் மாடலாக பங்கேற்கிறார்கள். சூப்பர் வெர்ஷன், மீடியம் வெர்ஷன் ரெண்டிலையுமே அவங்க ஆட இருக்கிறாங்க. அனைவரும் இந்த வாய்ப்பினை நழுவ விடாமல் அனைவரும் வந்திருந்து நிகழ்ச்சியை கண்டு ரசிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம். ஓம் நமஸ் சிவாய. என் பேர் ராகினி. என் பேர் ஸ்ரேஜா. என் பேர் சேத்னா. என் பேர் சுபஸ்ரீ. என் பேர் சிவலட்சுமி. ஹிடன் ஐடல் திருவண்ணாமலையில 29 ஜூலை டேடி ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க.
வரவேற்கிறோம். ஓம் நம சிவாய.